வணக்கம். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார். யாவரவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன் என்றார் வள்ளலார். எல்லா உயிர்களையும் தம்முயிராய் போற்றி வாழுபவரின் உள்ளத்தில் இறைவன் அன்புருவாய் நடம்புரிவானாம். இறைவன் அன்புருவாய் நடம் புரிவது ஒரு புறம் இருக்கட்டும். அதற்கு முன் அவர் கூறிய கருத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரையும் தன்னுயிராய் எண்ண வேண்டும். அவ்வாறு எண்ணாததால்தான் ஆறறிவு கொண்ட சமூக விலங்காகிய மனிதன் மனிதநேயம் என்பது சிறிதுமின்றி வனங்களையும் வன உயிரிகளையும் அழித்து வருகிறான். மனிதநேயம் என்பது மனிதன் மனிதன் மீது செலுத்தும் அன்பு மட்டுமன்று, மனிதன் பிற உயிர்களிடத்து காட்டும் அன்பே மனிதநேயம். ஒரு காலத்தில் காட்டு விலங்காக இருந்து தற்போது நாட்டு விலங்காக பரிணாம வளர்ச்சி அடைந்தவர்கள்தானே நாம். ஆங்கிலேய இயற்கையியல் நிபுணர் சார்லஸ் டார்வினின் இயற்கை தேர்வு கோட்பாட்டின்படி ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் வாழ்க்கைக்கான போராட்டம், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் வாழ தகுந்தன உயிர் வாழ்தல் போன்ற கோட்பாடுகள் இயற்கையிலேயே உயிரினங்களுக்கு இடையே ஏற்படும் மோதல்களை விவரிக்கின்றன. தற்போது மனிதனுக்கும் வன உயிரிகளுக்கும் இடையே ஏற்படும் மோதலை இந்த கோட்பாட்டின் கீழ் வைத்து எண்ண முடியுமா என்றால் அது சாத்தியமற்றது என்றே கூறலாம். காரணம், மனிதனின் பேராசைக்காகவும் மனிதனின் சுயநலத்திற்காகவும் மனிதனுக்கும் இயற்கைக்கும் ஏற்பட்ட மோதல் இது. பெருகி வரும் மக்கள் தொகை, அதன் விளைவுகள்தான் என்ன? காடுகள் அழிப்பு. காடுகளை மனைகளாக்கிவிட்டு செவ்வாய் கிரகத்தில் வீடு கட்ட முன்பதிவு வேறு. நம்மை 10 மாதம் கருவில் சுமந்து பெற்றவள் அன்னை இயற்கை கரங்களால் நம்மை காலம் முழுவதும் சுமப்பவள் பூமித்தாய். மண்ணுயிர்க்கெல்லாம் வரம் மரம்தான் என்பதை மறந்து வனத்தை அழிக்கிறோம், பூமியின் பல்வகைத்தன்மை குறைய காரணமாகிறோம். மாதம் மும்மாறி பொழிந்த காலம் போனது, வருடம் மும்மாறி பொழிந்த காலமும் போனது, மாறி மாறி வெயில் சுடும் வெப்ப உலகம் ஆனது. உலகின் மிகப்பெரிய காடான அமேசான் மூச்சுவிட திணறிக் கொண்டிருக்கிறது. அதன் பின்னணிதான் என்ன? மனித செயல்பாடுகள்தான். காலநிலை மாற்றமும் மீத்தேன் வாயு உருவாக்கமும் தான் அமேசான் காட்டுத்தீக்கு காரணம் என்று வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆக நேரடியாகவோ மறைமுகமாகவோ மனிதனுக்கும் வனத்திற்கும் வனவிலங்குகளுக்கும் இடையே மோதல்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. சிவப்பு புள்ளி விவர புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள அழியும் தருவாயில் உள்ள உயிரிகளை அரசாங்கத்தோடு இணைந்து பாதுகாக்க முன்வர வேண்டும். 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் 40,000 இருந்த புலிகளின் எண்ணிக்கை பின் 1872 குறைந்தது. புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏற்படுத்தப்பட்டு புலிகளின் எண்ணிக்கை தற்போது உயர்ந்துள்ளது. வசிப்பிடத்திற்காக யானைகளுக்கும் மனிதனுக்கும் ஏற்படும் வாழிடப் போட்டியை தடுக்க ஏற்படுத்தப்பட்டது யானைகள் பாதுகாப்பு திட்டம். சுந்தர்லால் பகுகுணாவினால் ஏற்படுத்தப்பட்ட சிப்கோ இயக்கம் இமயமலை பகுதியில் மரங்கள் வெட்டி சாய்ப்பதை தடுத்து நிறுத்தியது. யானை ஊருக்குள் புகுந்தது, சிறுத்தை ஊருக்குள் புகுந்தது போன்ற செய்திகளை நாம் அவ்வப்போது கேட்கிறோம். ஆனால் உண்மையில் வன உயிர்களின் வாழிடத்தினுள் புகுந்தவர்கள் மனிதர்கள். இயற்கை நமக்கு விதித்த விதிமுறைகளை மீறி ஆறறிவு கொண்ட மனிதன் என்ற ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறோம். ஒருநாள் இயற்கை நமக்கு பதிலளிக்கும். நன்றி.